பிரியமானவர்களே, நாம் புத்தெழுச்சி பாடல்களில் சிஎல்எஸ் புத்தகம் புத்தெழுச்சி பாடலில் 369வது பாடல் ஒன்றும் இல்லை நான் என்ற பாடலை நாம் இன்றைக்கு பாடுவோம். தெரியாதவர்கள் அதை கற்றுக்கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், அன்று எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை நான். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே, பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே, எம்பொருள் யாவும் ஈந்தளித்தாலும், எம்பொருள் யாவும் ஈந்தளித்தாலும், அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை நான். சகலத்தை தாங்கி சகலத்தை சகித்து சகலத்தையும் விசுவாசித்து நம்பி, சகலத்தை தாங்கி சகலத்தை சகித்து சகலத்தையும் விசுவாசித்து நம்பி, சாந்தமும் தயவும் பொறுமையும் உள்ள, சாந்தமும் தயவும் பொறுமையும் உள்ள, அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை நான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இதிலிருந்து நாட்களிலே நாம் மார்க்கு நற்செய்தி நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்திலே பேதுருடைய மாமி குணமடைந்ததை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு மார்க்கு நற்செய்தி நூல் 32-34 வசனங்கள் வரை. இந்த 2 வசனங்களையும் இருக்கின்ற பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து குணமாக்குகின்றவராயிருக்கின்றார். 1வது அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒரு சினகா என்கின்ற ஒரு ஜப கூட்டத்தில், ஜப ஆலயத்திலே அவர் பேயை விரட்டுகிறார், ஒரு குணப்படுத்துகிறார். 2வது நாம் காண்கின்றோம், ஒரு வீட்டிலே குணப்படுத்துகிறார். 3வது நாம் காணுகின்றோம், இயேசு கிறிஸ்து இங்கே பல மக்கள் அவரை தேடி வந்த பொழுது அவர்களை குணப்படுத்துகிறார். 32வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், மாலை வேளையிலே கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே மாலை நேரத்திலே, அதுவும் கதிரவன் மறைந்த நேரத்திலே கொண்டு வருகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இதனுடைய பின்னணியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஜப ஆலயத்தை விட்டு வருகின்ற அந்த சூழ்நிலையானது அன்றைக்கு ஒரு சாபத் டேவாக இருக்கிறது, அதாவது ஓய்வு நாளாக இருக்கின்றபடியினாலே யூதர்கள் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை அவர்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே மக்கள் அந்த ஓய்வு நாளுக்காகவே அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த சுகம் கிடைக்கும், ஆனால் ஓய்வு நாளுக்காக வேண்டி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த ஓய்வு நாள் முடிந்த பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை காணுவதற்காக அவர்கள் வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எரேமியாவுடைய புத்தகம் 17:24 வசனத்தோடு நாம் ஒப்பிடுவோம் என்று சொன்னால், இந்த ஓய்வு நாளை குறித்தும் இந்த ஓய்வு நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் எரேமியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். ஆனால் இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் அந்த காலத்திலே இரவு நேரத்தில் வருவதற்கான காரணம், அவர்கள் எப்படி இந்த மாலை நேரத்தை கண்டுபிடித்தார்கள், அன்றை அந்த காலத்திலே நமக்கு இப்பொழுது இருப்பதை போல ஸ்மார்ட் வாட்சோ அல்லது மற்ற கடிகாரங்களோ அந்த நாட்களிலே இல்லை, சுவர் கடிகாரங்களோ இல்லை. ஆனால் அவர்கள்
வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். அப்பொழுது சாபத் டே முடிந்த பிறகு, அந்த ஓய்வு நாள் முடிந்த பிறகு, மூன்று நட்சத்திரங்கள் வானத்திலே தோன்றுமாம். அப்படி மூன்று நட்சத்திரங்கள் வானத்திலே தோன்றிய பிறகு அவர்கள் இன்றைய நாள் அந்த ஓய்வு நாளானது முடிந்து விட்டது என்று எண்ணுவார்கள். அப்படி முடிந்து விட்டது என்று எண்ணிய பிறகு அவர்களிடத்திலே இயேசுவிடத்திலே அவர்கள் அநேகர் வந்தார்கள், சுகம் பெற்றார்கள். இந்த பகுதியிலே நாம் முற்று நோக்குவோம் என்று சொன்னால், நோயாளிகளை குணப்படுத்தினார் என்று சொல்வது இரண்டு முறையும், பேய்களை ஊட்டினார் என்பது மூன்று முறையும் வருகிறது. நோயாளிகளை குணப்படுத்துகிறார், அது உடல் ரீதியான பிரச்சனை. சிலருக்கு மன ரீதியான பிரச்சனையும் இருக்கிறது. மூன்று முறை அவர் பேய் நீக்கினார், அல்லது பேய் பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள், அவர் பேய்களை விரட்டினார், குணப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறார். இதற்கு முன்பதாக இருக்கின்ற பகுதியிலே அவர் அந்த தீயாவி பிடித்தவரை குணப்படுத்துகிறார் இதே அதிகாரத்திலே. ஆக மார்க்கு நற்செய்தி நூல் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத தீய சக்திகள் கூட இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அடிபணிகிறது, அல்லது இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவைகள் ஒன்றுமில்லாமல் போகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அதையும் துரத்த வல்லவர் என்பதை மிக அழகாக சொல்கிறார். பெரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தீய சக்தியை கூட ஆண்டவர் கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகினாலே இந்த பகுதியை நாம் அறிந்து கொள்வது, முதலாவதாக ஆண்டவர் குணப்படுத்த வல்லவராயிருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மூன்று நட்சத்திரங்களை மறைந்த பிறகுதான் செல்ல வேண்டும் என்பதால், வந்த பிறகுதான் செல்ல வேண்டும் என்பதால், மாறாக அந்த கால இந்த இக்காலங்களிலே நாம் ஆண்டவரை எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் நாம் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், குணப்படுத்துவார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த நாளினுடைய பாடமாக இதை நாம் கற்றுக்கொண்டோம். தலைகளை தாழ்த்தி இறை வேண்டல் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக மக்கள் உம்மிடத்தில் வந்தபொழுது அவளை குணப்படுத்தினீர். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும், ஒருவேளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத சூப்பர் ரிஷின் என்று சொல்லுகிற அந்த அப்படிப்பட்ட ஒரு தீய ஆவிகள், தீய பேய் கூட்டம், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அகற்றுகின்ற கடவுளாக இருக்கிறீர். எங்களிடையே இருக்கின்ற பேய்களையும் உடல் ரீதியாக இருக்கின்ற உடல் வியாதியையும் நீர் அகற்ற வேண்டுமா என்பதை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் திருப்பெயர் நாளே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவின் கூட்டுறவு என்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாளை தினத்திலே நாம் காலை 6 மணிக்கு சந்திப்போம். அப்பொழுது நாம் இன்னும் அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.